दक्षिणायनम वर्ष ऋतु कन्या मासम पुरटासी मादम कृष्णपक्षम अष्टमी पकल सनिक्किழமை पुनर्पूस नक्षत्रम इंत पुरट्टासी सनिक्किழமை नांगावद सनिक्किழமை पेरुमाल वडिपाडु वेट्रियै कोडुक्कुम इंत्रैय नव ग्रह निलैगळै सिंधिप्पोम मेष राशियिल செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் ரிஷப ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியா ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் தனு ராசியில் குரு பகவான் சனீச்சர பகவான் அருள் புரிகின்றார் சந்திர பகவான் மாலை 3:23 க்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் அனுக்கிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் மேன்மை மிக்க மேஷ ராசி பக்தகுடிகளே மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் முயற்சி தினமாக அமையப் போகிறது உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிடப் போகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது உங்களது இல்லங்களில் செய்வதற்கான சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் அனுகூலம் வெற்றியை கொடுக்கப் போகிறது நல் வாழ்த்துக்கள் தெளிவான மனமும் பொலிவான முகமும் உடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே ரிஷப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தெளிவான மனமும் இருக்கு பொலிவான முகமும் இருக்கு ஆனால் அவ்வப்பொழுது மனம் சோர்ந்து காணப்படுறது அஷ்டமஸ்தானத்துல மந்தகாரகன் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மனச்சோர்வுக்கும் உடல் சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நல் வாழ்த்துக்கள் மேன்மை மிக்க மிதுன ராசி பக்தகுடிகளே மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மனதில் வரக்கூடிய கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மனதை ஒருநிலைப்படுத்துங்க நல் வாழ்த்துக்கள் பிடித்ததை பிடிவாதமாக செய்யக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே கடக ராசி சார்ந்த பக்தகுடிகள் எப்போதும் பிடித்ததை பிடிவாதமாக செய்யக்கூடிய பக்தகுடிகள் இன்றைய தினத்தில் உங்களது பிடிவாதங்களை முழுமையாக தவிர்த்துடுங்க குறிப்பாக செலவு செய்யும் போது செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்க வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்க மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனையோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும் நல் வாழ்த்துக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளே சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமாக அமையப் போகிறது லாபஸ்தானத்துல மாத்ருகாரகன் சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய தினம் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது தொழில் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதும் பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய மாலை பொழுதானது பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகள் இந்த அனுகூலமான கிரக அமைப்புகள் வரக்கூடிய தினங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ நல் வாழ்த்துக்கள் கனிவான உள்ளமும் தெளிவான மனமும் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே கன்னியா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய நாள் முழுவதும் தொழில் ரீதியான சிந்தனை பணியாற்றக்கூடிய இடங்களில் சில மாற்றங்களை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் சில பக்தகுடிகளுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்லேயே இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன சில பக்தகுடிகள் வேலை உயர்வை நோக்கியோ சம்பள உயர்வை நோக்கியோ வேறு பணிகளை திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது சுயதொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகள்
உபத்துவிலை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. இருந்தாலும் தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்தில் பல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தினமாக அமைய போகிறது. தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழறதுனால பொருளாதார மாற்றங்கள், சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு, அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உயரிய எக்யூப்மெண்ட்ஸ், லேப்டாப் வாங்கிறது, ஐஃபோன் வாங்கிறது, எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கணினி வாங்குவதற்கான திட்டங்கள் அனுகூல சிந்தனையை கொடுக்க போகிறது. தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. இன்று மாலை 3:23 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைய தினத்தில் ஏதாவது புதிய தீர்மானங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் மாலை பொழுதுக்கு பிறகு திட்டமிடுவது விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனு ராசி பக்த கொடிகளே, தனு ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய காலை பொழுது வெற்றி பொழுதாகவும் மாலை பொழுது எச்சரிக்கை பொழுதாகவும் அமைய போகிறது. தனு ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்று மதியம் 3:23 பிறகு சந்திராட்டமம் ஆரம்பிக்க இருக்கிறதுனாலே இன்றைய தினத்தில் தனு ராசி சார்ந்த பக்த கொடிகள் காலை பொழுதை திட்டமிடுவது அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாகவே தனு ராசி சார்ந்த பக்த கொடிகள் பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கவலைகள்ல காணப்படுறேன். தனு ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இன்றைய பொழுதை பிரார்த்தனைக்காகவும் பக்திக்காகவும் ஒதுக்குவது நல்லது. பயணங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய காலை பொழுது சாதனை பொழுதாகவும் மாலை பொழுது மகிழ்ச்சி பொழுதாகவும் அமைய போகிறது. காலை நேரத்தில் புதிய நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள், வெற்றி தகவல்கள் நாடி வரப்போகிறது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர்ஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது பல மாற்றங்கள், குறிப்பாக மாணவர்களது கல்வி நிலை உயரப்போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது சுப விரயங்கள், உங்களது இல்லங்களில் சுப வைபவங்கள் செய்வதற்கான திட்டங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சில சமயங்களில் இந்த சுப விரயங்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சுப செலவுகளை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி கூட மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கறது. ஆகையினால் செலவு ஆகிறதே அப்படிங்கக்கூடிய கவலைகளை தவிர்த்துடுங்கோ. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனாலே கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. வெளியூர் வெளிநாட்டு சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. நல் வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பழிச்சிட போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. விலை உயர்ந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வஸ்து வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இந்த லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறது. வஸ்து வாகனங்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் நாம் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம். கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வஸ்து வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறத நமது கேப்டன் டிவி நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றோம்.
நேற்றைய தினத்தில் கூட செப்டம்பர் மாதத்தில் காருடைய விற்பனையானது அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளாதார தகவல் கிடச்சிருக்கு. குறிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் இருந்த பக்தகோடிகள் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு புது காரை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தகோடிகள் கார் வாங்கியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. நமது கும்பராசி சார்ந்த ராசி பலன்களுக்கும் இன்றைய பொருளாதார நிலைகளையும் இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் விற்பனை கூடியிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல்களையும் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். நல் வாழ்த்துக்கள். மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும், உங்கள் சனீஸ்வர பகவான் தொழில் ஸ்தானத்துல சஞ்சரித்தாலும், தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பொருளாதார வரவுகள், உங்களது தேவைக்கு ஏற்ற பொருளாதார வரவுகள் வருவதை அனுபவ ரீதியாக சிந்திக்க முடியும். கடந்த 6 மாத காலமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை சிந்திக்கக்கூடிய, நல்ல தீர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. புதிய புதிய தொழில் யுக்திகள் தோன்ற போகிறது. சதுரசப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சொச்சேத்திர பலம் பெற்று புத பகவானது 7வது பார்வை மீன ராசி மேலே விழும்போது உங்களது ஐக்யூ டெவலப் ஆகிறத பிரத்யட்சமாக உணர முடியும். நினைவாற்றல் பெருகும், உங்களது கற்பனை ஆற்றல் பெருகும், உங்களது சிந்தனை ஆற்றல் பெருகும். அவைகள் மூலமாக பல வெற்றிகள் நாடி ஓடி வரும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.